கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் நாம் கூடியிருக்கிறோம். தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் சாட்சி சொல்லவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் நாம் காலை நேரத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நடத்துவாராக. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்தில் காத்திருப்போம். மகா பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் மகா பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இந்த நாளிலே வேதத்துடைய ரகசியங்களை நம்மோடு பேசுவோம். நாம் புத்தி தெளிவடைவோம். ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பலப்படுத்தும் என்று சொன்னபடி எல்லாம் தகப்பனே, வினோதமான மனது புதிதாக்குற ரகசியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. மனது புதிதாகிறதுனால் நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிற சிலாக்கியத்தை பெற என் தேவன் கிருபை சீட்டும். இந்த நாளிலே உடைய நாமம் மகிமைப்பட்டும் சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஓ, நேர்த்தியாய் நடத்தும் அப்பா, நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுமப்பா, வர தடைப்பட்ட மக்களை ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து சேர கிருபை செய்யும். ஆசீர்வதித்துக் கொள்ளும். நன்மையினால் இருக்கும் தேவ பிரசன்ஸ் ஆஃப் த காட், தேவ பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாளிலே உணர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும் இந்த காலை நேரத்தில் தேவனை துதித்து ஒரு சில பாடலை பாடி நாம் ஆராதி. உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கையுயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், உமை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உமை துதித்திடுவேன், உமை புகழ்ந்திடுவேன், உமை உயர்த்திடுவேன், கை ஓடிடுவேன். சிங்கிங் அண்ட் டான்சிங், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவும் சமூகத்துல எத்தனையோ சந்தோஷம். சிங்கிங் அண்ட் டான்சிங், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவும் சமூகத்துல எத்தனையோ சந்தோஷம். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, இந்த காலை வேளையிலே நாம் அவரை உயர்த்தி, நீரே பரிசுத்த மகத்துவர் பாத்திரராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை
உயர்த்தி பாடி அவரை உயர்த்துவோம். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வெள்ளை எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளை முதலாவது பாடலாக, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் நாங்கள் யாரை நேசிப்போம், உமக்காக அல்லாமல் யாருக்காக நாங்கள் வாழுவோம், உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தேவரே நாமத்தை பார்த்து அவரை வாழ்த்தி துதிப்போம். நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நான் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. Thank you.
அலைச்சல்களை எண்ணினீர், கண்ணீரும் துருத்தில் என் அலைச்சல்களை எண்ணினீர், கண்ணீரும் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. இந்த பெரிய கிருபைக்காகவும் சிலாக்கியத்துக்காகவும் நான் மிகவும் நன்றி சொல். மாஞ்சையை நான் எப்படியாவது எருசலேம் தேசத்திற்கு செல்ல வேண்டும், மகாராஜாவின் நகரத்தை காண வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தோம். அதற்குரிய சந்தர்ப்பங்கள் நழுவி போய் கொண்டே இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக பேக் பெயின் வந்து மிகவும் கஷ்டப்பட்டேன். அதிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்தது. பாஸ்டர் எனக்காக ஜெபித்த பொழுது என்னுடைய சகல காரியங்களும் நின்று போய் எல்லாவற்றிலும் நார்மலாய் நான் நல்ல வேலைகளை செய்யவும் எல்லா பலனையும் கொடுத்திருந்தார். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த சக்தியை எங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் மிகவும் பயந்தேன். நமக்கு L3, L4, L5 பிரச்சனை இருந்ததே, எப்படி நடப்போம், அதிகமாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று மிகவும் நான் பயந்தேன். ஆனால் நான் பாஸ்டரிடத்தில் வந்து நான் சொன்னேன், இப்படி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று. பாஸ்டர், நீங்கள் அந்த இடத்தில் கால் வைத்தவுடன் உங்களுக்கு பலன் வரும் என்று சொன்னார். அதே போல கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே கொடுத்தார். நம் ஒவ்வொருவரும் அந்த எருசலேமுக்கு செல்ல வேண்டும், மகாராஜாவின் நகரத்தை காண வேண்டும். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நாங்கள் முதலில் ஜோர்டானுக்குத்தான் போனோம். அந்த இடம் வறண்டு பாலைவனமாய் வெறும் மண்ணும் கல்லும் மலையுமாய் இருக்கிறது. அதை அடுத்து நாங்கள் எருசலேமுக்கு போனோம். பாலும் தேனும் ஓடும் விசாலமான தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிறது, செழிப்பாய் இருக்கிறது. ஒரு பேரிச்சம்பளத்தை பார்த்தால் இவ்வளவோ பெரிதாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் பெரிது, காய்கறிகளை எல்லாம் பார்த்தாலும் பெரிது பெரிதாக இருக்கிறது. அதை அடுத்து நாங்கள் கெய்ரோவுக்கு சென்றோம். அங்கு வறண்டு கிடக்கிறது, அந்த பக்கமும் இந்த பக்கமும் வறண்டு கிடக்கிறது. ஆனால் கர்த்தரின் தேசமோ செழிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பாலும் தேனும் ஓடும், எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும். ஆனாலும் யாவருமே அந்த இடத்தை கண்டு காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனால் மகாராஜாவின் நகரம் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆம், அங்கு ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ்காரர்களும் மிலிட்ரிமேன்களும் கண்ணை வைத்து கொண்டே நிற்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எருசலேமில். இந்த நேரத்தில் நாம் யாவருமே சமாதானத்துக்காக ஜெபிக்க
வேண்டும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. தேவன் பிறந்த இடங்களையும் அவர் நடந்த இடங்களையும் அவர் அடிக்கப்பட்ட இடங்களையும் காணும் பொழுது அப்பா அபிஷேகம் சொல்லி முடியாதபடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபக்கா பாபா பாபா ஓ ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு இடத்திலும் அபிஷேகம் நிறைந்திருந்தது. அதை காணும் பொழுது ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரா, எங்களுக்காக தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்த நீர் இவ்வளவு பாடுகளை அனுபவித்தீரா என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் காணும் பொழுது நமக்குள் அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. நாம் எல்லோரும் அப்பா அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தர் வசதி தருவார், வசதி இல்லை என்று நினைக்காதீர்கள். எங்களுக்கும் ஒரு வசதியும் கிடையாது, கர்த்தர் கொடுத்தார் அந்த வசதியை. கண்டிப்பாக நீங்கள் யாவரும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். இங்கு அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம் என்று சொன்னவுடன் எங்களுக்கு பலன் வேண்டும் என்று அநேகர் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தார். நாங்கள் அந்த இடத்தை சுற்றி பார்த்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் அவர் ஒருவர் மாத்திரம். ஜெபித்த பார்த்து பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் யாராவது சாட்சி இருந்தால் வரும்படி அழைக்கிறேன். எஸ், நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். என் பேர் விஜயா. எனக்கு கொஞ்ச நாளாக நம்ம ஆண்டவருடைய ஊழியம் செய்யலாமல் இருந்தேன். எனக்கு ரொம்ப மனவேதனையோடு இருந்தது. நான் ஸ்ரீரங்கத்தில் பட்டணத்தில் என்னை கொண்டு வச்சுருக்கீங்க. ஒருத்தருக்கு கூட விசேஷம் சொல்ல முடியல, ஒரு ஊழியத்துலேயும் ஈடுபட முடியல. என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னு ஒரு வாரமாக ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக நான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வாசல் திறக்கணும், நான் உங்களோட கூட இருக்கணும், உலகப்பிராயமான காரியங்கள்லேருந்து என்னை விலக்கி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து பக்கத்தில் ஒருத்தங்க மாதிரி நெஞ்சு வலிக்குது, பிளட் வாமிட் வருதுன்னு சொன்னாங்க. பாஸ்டரோட நம்பர் இருந்தால் எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. எங்கள்கிட்ட பர்சனல் நம்பர் இல்லை. அப்புறம் இன்னொரு சிஸ்டர்கிட்ட கேட்டு அந்த நம்பரை வாங்கி நான் என் பையன்ட்டு சொன்னேன், இந்தமாரி வாட்ஸ்அப்பில் பாஸ்டரை சேர்த்து வைப்பா, நம்ம ஏதாவதுனா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருடைய நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு அது பார்க்குறப்ப அதில் ஒரு ஈகிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஈகிளை பார்த்தோன்னே எங்களுக்கு இந்த பாஸ்டருடைய நம்பர் பார்த்தாலோ அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு அபிஷேகமாகும், ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு, அப்படி ஒரு இது இருக்கும். அப்படின்னு அந்த ஈகிளை பார்த்தோன்னே அவன் என்னோடய ஸ்டேட்டஸில் நான் பாஸ்டருடைய அந்த ஈகிளை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். போய் நான் வேலையை ஈடுபட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஃபோன் கால் வரப்போ நான் யார் இது அப்படின்னு கேட்குறேன். இப்போ யாரும் விட நான் விக்டர் ஞானராஜ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் உங்கள் பேரை சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு கடக்கடன்னு அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் வந்து ப்ளஸ் பண்ணாங்க, ஆண்டருடைய கரம் உன்னோட மேலே இறங்குறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதான் எனக்கு அபிஷேகம் ஆகிட்டே இருந்தது. என்ன பேசுகிறது என்னென்னு தெரில, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன நடந்துச்சு, பாஸ்டர் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணாங்க எனக்கு எதுவுமே தெரியல. இவன் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு மட்டும் கேட்டாங்க. கேட்டு நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆண்டவரை என்ன ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆராதனைக்குள்ளேயே நடத்திட்டே இருந்தார் என் ஆண்டவர். அப்புறம் நான் வந்து சரி பைபிள் வாசிக்கலான்னு வாசிக்கிறேன், எனக்கு அதில் மனசு போகல. இன்னமும் நான் கேட்குறேன், வேதங்களை வாசிக்கிறது இது பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லி பார்க்குறேன், அதிலையும் மனசு ஈடுபடலை. ஆனால் ஆண்டவர் என்னோட கூட நிறைய நேரம் ஆண்டவரோடு கூட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இதெல்லாம் தேவை, அதெல்லாம் தேவை, நான் ஊழியத்துக்கு போகணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் என்னுடைய உம்முடைய சாட்சியை சொல்கிறதுக்கு எனக்கு பலம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி நேற்று எங்கள் ஊரில் பொட்டி இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு நான் பயப்படுவேன், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு. அந்த எங்கள் வீட்டு மாடி ஏறி வெளியில் கேட் தாண்ட வரைக்கும் பொட்டு வச்சுட்டு வருவேன், அங்கே வந்தவொடனே எடுப்பேன். ஆனால் ஆண்டவர் நேத்தி முழுக்க எனக்கு பொட்டி இல்லாமல் ஒரு ஒரு தெருவிலையும் ஒரு ஒரு சந்து பொந்தலையும் என்னை கொண்டு போய் நிறுத்தி வேற சாட்சியாக நிறுத்தினார். அது ஆண்டவருடைய பாஸ்டருடைய ஜெபம். அந்த ஒரு வார்த்தை எப்போயுமே எனக்கு ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். எங்கள் வீட்டுக்கார் வேலை இல்லாதப்போ நான் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு போச்சு போய் கேட்டேன், பாஸ்டர் வேலை ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாராகன்னு ஒரு வார்த்தை தான் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் பெட்டகங்கள்லாம் நிரம்பி விழிஞ்சுது, களஞ்சியங்கள்லாம் நிரம்பி விழிஞ்சுது. நான் அஞ்சாந்தேதி வாடகை கொடுக்கணும்,
நாலாம் தேதி எங்கேருந்து எனக்கு பணம் வரும்னு தெரியாது. அத்தனை கஷ்டங்களும் அபரிமிதமாக என்னை ஆண்டவர் நடத்தினார். என் பையனுக்கு அப்பண்டிஸ் வந்திருந்தது, 5, 4, 3, 2, 1 சொன்னார். அடுத்த நிமிஷம் என் பையனுக்கு சுகம் கொடுத்தார். பாஸ்டர் எங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஜெபம் தான், ஒரு வார்த்தைக்கு மேலே எங்களுக்கு ஜெபிச்சதே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை ஜெபம் எங்களுக்கு வந்து ரொம்ப வல்லமையாக இருக்குது. இப்படி ஒரு தகப்பனை, ஆவிக்குரிய தகப்பனை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். நன்றி பாஸ்டர். Praise the Lord, praise the Lord. Thank you very much, sister. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. அப்போது நானும் என் சிஸ்டர் இருந்தனால 7,000 ஒரு வீடு பார்த்துருந்தோம், அங்கே தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்கள் சிஸ்டர் வந்து பற்ற கம்பெனி தனியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க தனியாக வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் அங்கே இருந்தோம். எங்களை பார்க்குறவங்களாம், நீங்கள் 4 பேர் தானே இருக்கீங்க, 7,000 எதுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச வடைகளை போகலாம்னு ஏற்றிட்டுக்காரங்க பக்கத்து இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த வீட்டில். ஆனால் ஒரு ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா அனாயிண்டிங் பயங்கரமாக இருக்கும். என்னோடய சோதனையான வேலைகளை கவலையான நேரத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்பா ஒவ்வொரு தடவை நான் பைக்கில் போகும்போதெல்லாம் ஈகிள் என் கூடையே வர்றதை நான் நல்லா உணர்ந்தேன். ஈகிளை நான் நேரில் அப்படி பார்க்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஒரு நாள் நான் பார்த்து கேட்டேன், ஏன் என் கூடையே வரீங்க, வீட்டையே காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன். சொன்ன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்ன கேட்டனோ எப்படி கேட்டனோ அதே மாதிரி அந்த ஒரு அந்த வாசத்தில் அந்த வீட்டை ஆண்டவர் காட்டினாங்க. அதுக்கு ஆண்டவர் கூடான்னு அந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஏஞ்சல்ஸ் ஸ்கூல் பையனுக்காக ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நான் போயிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல்ஸ். அப்போ ஒரு வாரத்தை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் செய்த இந்த பெரிதான கிருபைக்கு இந்த ஊரில் எனக்கு எந்த அட்ரஸ் எதுவுமே இல்லாதப்போ கூட, அப்போ ஜீசஸ் எனக்கு 3 பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த எனக்கான முகவரி ஆண்டனம் இந்த முகவரி பாட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்போனா நான் அழுகும், எனக்கு முகவரி வேணும் டாடி, எனக்கு முகவரி வேணும் வந்துட்டு ஊரில் நான் கேட்டப்போ ஆண்டவர் அப்போ உயர்ந்த முகவரிங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்காக நன்றி செலுத்தி, என்னோடய சகோதரியும் ரொம்ப அரிப்புனால கஷ்டப்பட்டப்போ கூட பாஸ்டர் ஒரு வாரத்தை தான் ஜெபிச்சாங்க, அப்படியே அவளை விட்டு போயிருச்சு. அந்த அரிப்புனால தங்க வலையில் கையில் கொடுத்து 2 வலையை கழட்டி தூக்கி வீட்டில் விட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ போகிறப்ப ஐயோ நம்ம வலையில் கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டோமே நினச்சப்ப வீட்டுக்கு போனால் ஜீசஸ் அந்த வலையிலையும் கிடைக்க வச்சாங்க. ஆண்டவர் கோடான்னு கடிச்சது. நான் வேதாம கல்லூரி ஜயன் பைபிள் காலேஜ் அப்படின்னு பெங்களூரில் நடத்தினேன், 3 மந்த்ஸ் கோர்ஸ். அந்த கோர்ஸில் நடந்த அற்புதங்கள், அதில் படித்தவங்க இப்போ அமெரிக்காவிலாம் பெரிய பாஸ்டர்ஸாக இருக்காங்க, மஸ்கட்டில் பாஸ்டர்ஸாக இருக்காங்க. 33 பேர் படித்தாங்க. ஆண்டவர் சொன்னார் 32 தான் இருப்பாங்க, ஒரு பையன் போயிடுவான் அப்படின்னாரு. ஆண்டவர் எல்லாருக்கும் அட்மிஷன் போட்டு ரிஜிஸ்டர்லாம் போட்டோம், ஒரு பையன் போயிடுவான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. நாங்கள் 12 to 1 வர்ஷிப் டைம் வச்சுருப்போம், ஹவர் ஆஃப் பவர், வல்லமையின் வேலை 12 to 1. இந்த பையன் 12 to 1 வெளியே ஓடிடுவான். எல்லாம் பத்தவங்களாம் பார்த்து இந்த சோன் ஷோ மாத்திரம் 12 to 1 ஓடிடுறான் பாஸ்டர், என்னன்னு தெரியல கேளுங்க. நான் என்னன்னு கேட்டேன், என்னால் இருக்க முடியல, இவங்க எல்லாம் துதிக்க ஆரம்பித்தோன்னே இருக்க முடியல அப்படின்னா. நீ 12 to 1 போகிறது பகுதியெல்லாம் நிரந்தரமாகவே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அஸ் பிரின்சிபல் ஐ சென்ட் ஹிம் ஹோம். ஸோ தேர் ஆர் ஒன்லி 32 ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்போ நான் என்ன எடுக்கணும் அப்படின்ன உடனே நான் ஜான்ஸ் காஸ்பிள் எடுக்கிறேன்னு. ஐ வாஸ் வெரி ஃபெமிலியர் வித் ஜான்ஸ் காஸ்பிள். ஆண்டவர் சொன்னேன், நோ 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 நோ, சாங் ஆஃப் சாலமன். ஐயோ, இந்த வாத்தியாருக்கு சாங் ஆஃப் சாலமன் எடுக்கவும் தெரில அப்படின்னு ரொம்ப கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நீங்கள் வழி வச்சிட்டீங்க. இது நோ சாங் ஆஃப் சாலம். உடனே அதை மாத்திரம் எடுத்து படித்தேன் தமிழ் மொழியில். அதான் மறைமலை அடிகள் தமிழில், வேறு எந்த மொழி கலக்காமல் வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கான ஒரு பொறுப்பை எடுத்து என்டையர் பைபிள் த நியூ டெஸ்ட்மெண்ட் ஐ ரூட் வித்தவுட் எனி அதர் லாங்குவேஜ் டேம்ஸ். அது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கும்போது உன்னத பாட்டை நான் மொழிபெயர்க்கும் அந்த சிலாக்கியம் கிடைத்தது. அப்போ வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த உன்னத பாட்டை நீ என்ன செய்யணும்னா, பிருந்தாவன் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து பெங்களூர் டு சென்னை, அதே ட்ரெயினில் சென்னை டு பெங்களூர் ரிட்டர்ன் ஆகு, அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஐ வில் டிக்டேட் யூ ரைட் அப்படின்னாரு. நான் பேனா பிடிச்சி அந்த ஃபஸ்ட் சாப்டரை வாசித்துட்டு மொழிபெயர்க்கிறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், கவிதை நடையில் வருது. இது நான் எழுதினதா? அப்போ தான் புரிஞ்சுது ஆவியானவரால் ஏவப்பட்டு வசனம் எழுதுவது என்ன என்பதை புரிந்து கொண்டு எனக்கு அதை குறித்து சொல்லித்தர ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரத்திலும் எனக்கு பிரியமான ஒரு நபரை நான் அறிமுகம் செய்வது உண்டு. திஸ் மார்னிங் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சிஸ்டர் குவென் ஷா. சிஸ்டர் குவென் ஷா வந்து 1947 கர்த்தர் அவர்களை சீன நாட்டுக்கு மிஷினரியாக அழைத்தார். தங்களுடைய காரை விற்றுவிட்டு, அவர்கள் கணவனுக்கு மாத்திரம் டிக்கெட்டுக்கு காசு இருந்தது, அவர் முதல்ல சீன நாட்டுக்கு போனார். முதல் தடவையாக கணவனும் மனைவியும் புரிகிறார்கள். எப்பொழுது மீண்டும் இந்த அம்மா போவாங்கன்னு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அவருடைய கணவர் வழி அனுப்பி இன்னும் 15 நிமிடம் 5 நிமிடம் கடைசி நிமிடம் ரயில் நகர்கிறது. பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வெள்ளை கைக்கொட்டை எடுத்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறார். கடைசி அந்த ரயில் திரும்பும் வரைக்கும் வெள்ளை கைக்கொட்டையை மாத்திரம் பார்த்தார். இந்த அனுபவத்துக்கு பிறகு அவர்கள் வந்தபொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசினார். சொன்னார், உன்னத பாட்டை குறித்து எழுது அப்படின்னார். நான் டீச் பண்ணுறேன், உன்னத பாட்டை குறித்து எழுதினார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே வேறு எதுனா எழுதுறேன் அப்படின்னாங்க. ஷி ஹஸ் ரிட்டன் லாட் ஆஃப் புக்ஸ். ஒன் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ், இரும்பு திரைக்கு பின்னால் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம், சிகி அண்ட் ஐ என்ற தலைப்பில் பயோகிராஃபி ஒன்று இருக்குது. குவென் ஷா, சிகி அண்ட் ஐ, வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பிளட் ஆஃப் ஜீசஸ், இன்டர்செசரி ப்ரேயர், இது மாதிரி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எண்ட் டைம் ஹேண்ட்மெய்டன் என்று ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்தார்கள். டெய்லி டிவோஷன்ஸ், ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் அன்னைக்கு என்ன பேசினாரோ அதை அப்படியே அவங்க எழுதி வச்சுருக்காங்க 365 நாளுக்கு. அந்த டெய்லி டிவோஷனுக்கு பேர் டெய்லி டிவைன் பர்ஃபெக்ஷன். அது தினந்தோறும் பரிபூர்ணமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அது முதல் புத்தகம் 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கினேன். என் மனைவி தினந்தோறும் படித்து படித்து கிழித்து விட்டார்கள். ரெண்டாவது புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அதை படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் என்னென்ன அன்னன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ அது அங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி உன்னத பாட்டை எழுதுனோடனே சொன்னாங்க, என்ன ஆண்டவர் வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுத சொன்னால், இது ஏன் பைபிளில் இந்த புக்கை வச்சுருக்கு அப்படின்னு. நான் என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து பைபிள் படிச்சுட்டே வருவேன். அங்கே பிரசங்கி வந்தோடனே நிறுத்திடுவேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு உன்னத பாட்டை விட்டு போயிடுவேன். இந்த புத்தகத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. வாட்ச்மென் நீ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இதற்கு கமெண்ட்ரி எழுதினார். பாருங்கள், எந்த புக்கையும் ரெஃபர் பண்ண முடியாது,
சிறைச்சாலையில் தனியாக தான் இருக்கணும். வசனத்தை படிக்கணும், ஆண்டவர் சொன்னதை எழுதணும். அப்போ சிறைச்சாலையிலிருந்து வாட்ச்மேன் நீ இதுக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. குவென்ஷா எழுதியிருக்காங்க, குயம், அதுக்கப்புறம் மேடம் ஜே குயான், GUYON, மேடம் ஜே குயான். அவங்க வந்து 16th century இருந்தவங்க. அவங்க வந்து ஆண்டவர் சொன்னார் இந்த உன்னத பாட்டை பற்றி நீ விளக்கம் எழுதினாங்க. அவங்க உடனே காலையில் பேப்பர் எடுத்து பேனா எடுத்து உன்னத பாட்டை எழுத ஆரம்பித்தாங்க. தூங்காமல் 1.5 நாளில் 12-18 மணி நேரத்தில் நான்ஸ்டாப்பாக எழுதி வச்சுருக்காங்க கமெண்ட்ரி. ஆகவே இந்த அவங்க வேறு லாங்குவேஜில் எழுதினாங்க, அது வந்து நம்முடைய ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. குயான் மேடம் MADAME, குயான் GUYON, கமெண்ட்ரி ஆன் சாங் ஆஃப் சாலமன். இன்றைக்கு நான் பேச இருக்கும் சப்ஜெக்ட் தெய்வீக காதல் கவிதை நாடகம். நீங்கள் உங்களை சூலமித்தியாளாய் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கவிதை நாடகத்தில் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் சூலமித்தியாளை போல மாறிவிட வேண்டும். சூலமித்தியாளை போல அல்ல, சூலமித்தியாளாகவே மாறிவிடும். தாவீது ராஜா வயது காலத்தில் ஒரு பெண்ணை தேடினாங்க, 1 Kings 1:1 இருக்கு. அப்போது அபிஷாக் வந்து சூனம், வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், சூனம்ங்க பட்டணத்தில் தான் எடுத்தாங்க. சூனம் என்ற பட்டணம் என்றாலும் சூலம் என்ற சுலேமித்தியாள், சுனேமித்தியாள், ரெண்டு ஒன்று தான். இந்த சாங் ஆஃப் சாலமனை பற்றி சில உதாரணத்தை சொல்கிறேன். இந்த சாங் ஆஃப் சாலமனில் ஏலோஹிம்மோ, தேவன் என்ற சொல்லோ கிடையவே கிடையாது. ஆனாலும் இது ஆழமான தெய்வீக அன்பை எடுத்து காட்டும் ஒரு நூலாக இருக்கிறது. சாலமன் ராஜா 971 கிமுலேருந்து 931 கிமு வரைக்கும் 40 வருடம் எருசலேமில் ராஜாவாக இருந்தார். அவருக்கு சுமார் 400 மைல் தள்ளி பாகால் அம்மோன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹாலிடே ரிசார்ட், ஹாலிடே பங்களா, அரச பராமரிப்பிலே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா சோல்ஜர்ஸு, குக்கு இவங்கெல்லாம் கூட்டிட்டு நேராக பாகால் அம்மோன்கிற இடத்துக்கு போய் அங்கே ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி திரும்புவார். இந்த தடவை சாலமன் ராஜா நினச்சார், நான் யாரையும் கூப்பிட்டு போகக்கூடாது, நான் தனியாக போகணும். சேரியட்டில் போயிட்டு சேரியட்காரனையும் திருப்பி அனுப்பிடணும், ஆனால் நான் பங்களாவில் தங்க மாட்டேன். ஒரு மேய்ப்பன் வேஷம் போட்டுட்டு ஒரு 15 ஆடுகளை வாங்கி வச்சுட்டு மேய்ப்பனாக நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஐ வாண்ட் என்ஜாய் மை லைஃப் அஸ் அ ஷெப்பர்ட். இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக வந்தார் அப்படின்னு ஜஸ்டின் பாபா ஒரு அழகான பாட்டு எழுதினார், சென்னை எடுத்தார். அந்த பாட்டு அடிக்கடி அவர் பாடுவார். அவர் இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக வந்தார், நானே நல்ல மெய்ப்பன் என்று மெய்ப்பனாக வந்தார். அப்போது மெய்ப்பனாக வந்து இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் இருக்கும். சுலமித்தியாளுடைய அம்மா செத்து போயிட்டாங்க, அதனால் சுலமித்தியாளுடைய அப்பா மறுமணம் செய்து கொண்டார். ஆகவே மறுமணம் செய்து கொண்டதுனால இந்த முதல் தாயினுடைய மகளான இவளை கொடுரப்படுது, மாற்றாம் தாயின் கொடுமை. என்ன செய்வான்னா, சாலமோனுடைய திராட்சை தோட்டத்தில் காலையில் போயிட்டு வெயிலில் நின்று பறவைகள் வந்து திராட்சை பழத்தை கொத்திட்டு போகாமல் இருக்கு, அந்த பறவைகளை விரட்டுற வேலை. அதான் அவள் சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அதாவது வெயிலில் கருப்பாக இருந்தாலும்ங்கிறதுக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் சன்பேர்ன்ட். நம்ம நாட்டில் வெள்ளையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம், மேல் நாட்டில் ரொம்ப வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ குறையாக போட முடியுமோ போட்டு
வெயிலில் போய் பார்த்துக்குவாங்க கடற்கரையில் மணிக்கணக்கில். நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும், நமக்கு சிவப்பு கலர் பிடிக்கும். அப்போ இந்த சூலமித்தியா லஞ்ச் டைமில் அவர்கிட்ட கேப்பா, மேய்ப்பரே உங்கள் ஆடுகளை எங்கே வைக்கிறீங்க? எதுக்குமா கேட்குறேன், லஞ்ச் டைம் 1 ஹவர் எனக்கு கிடைக்கும், அப்போ நான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து உங்களை பார்த்துட்டு ஐ வில் ஸ்பெண்ட் த டைம் வித் யூ அப்படின்னா, அவரும் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருப்பேன் அந்த மரத்தடியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இது லஞ்ச் டைமில் அங்கே போகும். லஞ்ச் டைம் முடிச்சோடனே கவலையோடு திரும்பி வந்துடும். திரும்பி வந்தோடனே அந்த மேய்ப்பன் மேலே இவளுக்கு ஒரு தெய்வீக காதல். அப்புறம் அப்படி மெச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு 10-15 நாள் ஆனவுடனே சாலமோன் ராஜாவுக்கு கால் வந்துருச்சு, நீங்கள் என்ன ராஜாவே என்ன ரொம்ப ராங் லாங் ஹாலிடேயாக எடுத்துட்டிங்களே, புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து போயிட்டார். எங்கே போயிட்டார்? ராஜாவாக போயிட்டார். இவளுக்கு தெரியாது மெய்ப்பனாக வந்தது சாலமோன் ராஜான்னு இவளுக்கு தெரியாது. அதனால் இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடி அலைஞ்சா. அந்த கதையின்னு வசனம் சொல்லும்போது அந்த நாடகத்தில் சொல்லும்போது இதை நான் நாடகமாகவே எழுதினேன். கலைஞர் அவர்கள் தொல்காப்பியம் என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் தமிழில் எழுதியிருக்கிறேன். இது வந்து கிறித்தவ தொல்காப்பியம் என்று நான் அழைக்கிறேன். தலைவன் தலைவி அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள ஆழமான அகநானூறு பாடல்களை போன்றது ஒரு கவிதை நயம் நிறைந்த நாடகம். அஸ்மா அஸ்மேட்டன் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கேன்டிகம் கேன்டிகோரம் என்று லாட்டின் வல்கேட் பைபிளில் அழைக்கப்படுகிறது. கேன்டிகல் அப்படின்னா சாங், கேன்டிகல் ஆஃப் கேன்டிகல்ஸ். 1 ராஜாக்கள் 4:32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. நீதிமொழிகள் 3000 எழுதினார், அதில் 31 அதிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து 1005 பாடல்கள், 8 அதிகாரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, நிறைய கிடைக்கல. சாலமன் ஒருத்தர் கேட்டார், சாலமோனுக்கு 600 மனைவிகள் 300 வாய்ப்பாட்டுகள், இவர் எப்படி இந்த இதை எழுதினார் அப்படின்னு. சாலமோன் ராஜா ராஜ்ய பாரம், அதாவது 1971 BC அவர் அரியணையில் ஏறினார். பேச்சுலராக ஏறினார். பேச்சுலராக ஏறின உடனே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. தோணுனோடனே இவர் ரிசர்ச் பண்ணுறார். அப்போ அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாரு, நல்ல ஆம்பளைகள் இருக்காங்க நிறைய பேர். அவர் நினைக்கிறார், நான் பொம்பளையாக இருந்தால் எனக்கு தகுதியான என் ஸ்டாண்டர்டுக்கு மாப்பிள்ளை நிறையா இருக்கு, ஆனால் நான் ஆம்பளையாக பிறந்துட்டேன், தேடி தேடி பார்த்தா ஒரு பொண்ணும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எத்தனையோ பெண்களை தேடினாப்பா, எனக்கு ஒரு பெண் கிடைக்கும். இதெல்லாம் மறுமனையாட்டிகளை கட்டுவதற்கு முன்பு சாலமன் நினைச்சது. பிரசங்கி 7:28, மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என் மனம் ஒன்றை தேடுகிறது, அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேர்ல ஒரு புருஷனை பார்த்தேன். 1000 பேருக்கு ஒருத்தர் இருக்கான் நல்லவன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. ஆனா எனக்கு ஏற்றபடி ஒரு ஸ்திரீ காணோம், கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் பிரசங்கில் எழுதியிருக்கார். அதைத்தான் கண்டுபிடிச்சார் உன்னத பாட்டில். எப்போ கண்டுபிடிச்சார்? மெய்ப்பனாக போகிற சமயத்தில் அந்த ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சார். இது ஃபர்ஸ்ட் வைஃப், முதலாவது அவர் தெரிந்தெடுத்து மனைவியாய் அழைத்து வந்தது. மனித அன்பு மாறலாம், மனித அன்பு மறையலாம், மனித அன்பு எதிரியாக கூட எதிர்ப்பு சக்தியாக கூட மாறலாம், ஆனால் தெய்வ அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பையன் கேட்டான் அவங்க அப்பாட்ட, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்ல தெரில. அப்போ ஒரு ஃப்ளைட் இவ்வளோன்னு பறந்துக்கிட்டு இருந்தது. உடனே அந்த பையனை பார்த்து சொன்னார், இந்த விமானம் மாதிரி பெரியவர்ண்ணா. அவன் சொன்னான், சே
என்னுடைய டூத் பேஸ்ட் வைக்க பாருங்க ப்ரஷ்ல, அதை விட சின்னவரா? என்னப்பா சொல்றீங்க? நான் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னா நீங்க மலை மாதிரி பெரியவர்னு சொல்லுவேன் நினச்சா, அங்கே ஒரு ஃப்ளைட்டை காட்டிட்டு அது எங்கேயோ தூரத்தில் பறக்குது இவ்வளோன்னு இருக்கு, அது மாதிரி பெரியவர்னு சொல்கிறீங்களேன்னா, இவர் விட்டார் அப்பா. அடுத்த நாள் அவனை ஏர்போர்ட்டு கூட்டு போனார். 743 பெரிய பிளைன் நிற்குது. சொன்னார் பாருடா, ஹீ அப்பா எவ்வளோ பெரிய பிளைன் அப்படின்னார். பக்கத்தில் வந்த ஆண்டவர் பெரியவர், தூரத்தில் இருந்தால் அவர் சிறியவர். என்னை நோக்கி சேருங்கள், நானும் உங்களை Draw close to me, I will draw close to you. நீங்கள் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா பெரியவராக பார்ப்பீங்க. தூரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் மாதிரி தான் குட்டியாக தெரியும். நீங்கள் எங்கே நின்று பார்க்குறீங்களோ அவ்வளோ பெரியவர். நான் பக்கத்தில் பார்க்குறேன், பக்கத்தில் பக்கத்தில் வந்து நான் வந்தேன், அவர் வந்தார், ரெண்டு எனக்குள்ளே போயிட்டார். We are indwelt by the Holy Spirit. So that is a wonderful experience. பட் இந்த சாங் ஆஃப் சாலமோனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜோஹார் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ஜோஹார், த வேர்ட் ஜோஹார் இன் ஹீப்ரூ மீன்ஸ் லைட். ஜோஹார் மீன்ஸ் லைட். இது வந்து கபாலா என்ற யூதர்களுடைய புத்தகத்தின் ஒரு இம்பார்ட்டன்ட் எடிஷன். அந்த ஜோஹாரில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், இந்த சாங் ஆஃப் சாலமோன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் மிகவும் சிறப்பான நாள். வேதத்தில் எந்தெந்த புத்தகத்தெல்லாம் சேர்க்கலாம், எந்தெந்த புத்தகத்தெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு டிஸ்கஷன் நடந்தது. அப்போ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லாருன்னு சொன்னாங்க, உன்னத பாட்டு சேர்க்கக்கூடாது, அது என்ன காதல் கடிதம் மாதிரி இருக்குது, செக்குலர் மேகசின் மாதிரி இருக்குது, எல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் ரபி அகிபா அப்படின்னு ஒருத்தர், 97 கிபி 90 ரபி அகிபா, அவர் சொன்னார், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக், யூ மஸ்ட் இன்க்ளூட் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், இயேசுவின் அன்பு எவ்வளவு ஆழமானது, நீளமானது, உயரமானது, அகலமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிலுவையை பார்க்க வேண்டும். சிலுவையை பார்த்து முடித்தவர்கள் சிலுவையின் அன்பில் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டவர்கள் அடுத்தது படிக்க வேண்டியது உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் நீங்கள் சுலமித்தியாக மாறிடணும். அப்போ அவர் சொல்லுவார், உம்முடைய முத்தங்களினால் என்னை முத்தம் கொடுப்பீராக அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சுலமித்தி ஆனவுடனே என்ன செய்யணும் அப்படின்னு காட்டணும். சுலமித்தியாக ஆண்டவர்கிட்ட மாறி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உச்சின்னு சத்தம் கேட்கும், சரியா? ஆண்டவர் உங்களுக்கு முத்தம் கொடுப்பார். இந்த அன்பு காதல் நாடகத்தில் நீங்கள் நடிக்கும் நடிகர் அல்ல, உண்மையான பாத்திரம். யூ வில் கோ த்ரூ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் ஹாவ் டு பிகம் அந்த சுலமித்தியாலாக மாறி. சுலமித்தியால் அவங்க அம்மா நேசிக்கல, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினான், அந்த சிலாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிற நாளிலே உன்னத பாட்டை பாடகர்கள் எல்லாரும் இசை இயக்க சாலமோனே அந்த பாட்டை, உன்னத பாட்டை பாடினாராம். அந்த பாட்டை சாலமோனே பாடின பொழுது தேவ மகிமை அப்படியே இறங்கி ஆலயத்திற்குள் வந்து ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமற் போயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆசாரியர்கள் அனாயிண்டிங் தாங்கக்கூடிய மனிதர்கள், ஆனால் அந்த ஆசாரியர்களே விழும் அளவிற்கு ஷெகேனா மகிமை இறங்கியது. அது சாலமோன் பாடிய பொழுது இறங்கியது. கொன்சா சொன்ன மாதிரி இந்த பாட்டை, சிங் த சாங் ஆஃப் லவ் ஆல் த்ரூ யுவர் லைஃப் கொன்சா, சி சைன்ட், ஐ ஆம் கீப்பிங் தட் புக் ஆஸ் அ ப்ரெஷியஸ் காப்பி ஆஃப் த புக். அதில் இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் சாலமோன் அது லார்ட் ஜீசஸ். நான் கதை அதை வச்சு சாலமோன் ராஜாவாக போனது சொன்னேன், இந்த பொண்ணு தேடுறான், சே லஞ்ச் டைமே இப்போ சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன், லவ் இஸ் ஒண்டர்ஃபுல் பட் இட் ஹஸ் காட் எ ஸ்டிங் ஆஃப் பெயின், அதில் வலியும் இருக்கும். நேசித்தவர்கள் பிரிந்து விட்டால் வலி இருக்கும். அதனால் இவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு நாள் திடீர்னு ஒரு ரதம் வருது. எல்லாரும் அந்த ஊரில் உள்ளவங்க, யார் நம்ம ஊருக்கு ஒரு ரதம் வருத? அந்த ரதம் ரட்சிப்பு என்னும் ரதம். வந்த உடனே எல்லோரும் நினைக்கிறாங்க, யாருக்கு வருது இது, நம்ம ஊர்லேயே வருது, இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. சுலமித்தியாளுடைய வளர்ப்பு தாய், கொடுமைப்படுத்தும் தாய், அந்த தாயும் போய் பார்க்குறான். என்னதுன்னு கொட்டடிச்சுட்டா போதும், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன நடக்குன்னு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லோரும் பார்க்குறான். சுலமித்தியாலும் போயிட்டு, என்ன நம்ம ஊருக்கு தேர் வருது, பாட்டு பாடுது அப்படின்ட்டு அவளும் போய் பார்க்குறான். அப்படி அந்த தேர்லேருந்து சாரதி இறங்கி வந்து, யார் சூலமித்தியா அப்படின்னா, சூலமித்தியில் எத்தனையோ பெண் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றாங்க. என்ன இல்லை, உனே தாமா, என்னது என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை, ராஜா உன்னை திருமணம் செய்ய போகிறார். அஞ்சாவது வசனம், ஃபர்ஸ்ட் சாப்டர் 5. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இப்போ இதில் ரெண்டு சொல்லியிருக்கு, எருசலேமின் குமாரத்திகளே. இப்போ அவள் எருசலேமுக்கு போகிறா, போயிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் எருசலேம் குமாரத்திகள் கூப்பிட்றான். யூ டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், கேதாரின் கூடாரங்களைப் போலவும். ஆதியாகம் 25:13. கேதாரின் கூடாரம், இஸ்மவேலுடைய செகண்ட் சன். பிற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன, இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். ஆகவே இஸ்மவேலுடைய ரெண்டாவது மகன் யாரு? கேதார். கேதார் அவன் கற்பர். நான் கேதாரின் கூடாரத்தை போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும், சாலமோனின் திரைகளைப் போலவும், கேதாரின் கூடாரத்தில் அங்கே இருக்குது எல்லாமே கருப்பு, பிளாக் கலர், சன் டேண்ட். சீபாராணி வந்து அவங்க வேலைக்காரங்க வீட்டில் போய் தட்டு, கோல்டன் தட்டில் சாப்பிட்டுட்டு மாங்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் வேலைக்காரன் சாப்பிட்ற தட்டு தங்கமாக இருந்தா, அவன் அரண்மனையில் போட்டிருக்க கேட்டன் எப்படி இருக்கும், ஃபுல்லி எம்ப்ராய்டு, கோல்டன் கலர்டு த்ரெட்ஸ், ஃபுல்லி எம்ப்ராய்டு ஒர்க். அவன் சொல்கிறா, தன்னை கம்பேர் பண்ணுறான். சிவராணி போய் அப்படியே வாயில் கைவழி, மூக்கில் கைவழி பார்த்துருப்பான், என்ன அழகாக இருக்கு அப்படின்னு. அந்த திறமை மாதிரி நான் இருக்கேன்பா, நீ என்னைய கற்பாக இருக்கேன்னு பார்க்காதங்க எருசலேம் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத பார்க்கணும். இதில் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சாலமோன்கிற வர இடத்துல, மெய்ப்பெண்கிற வர இடத்துல பார்க்கணும். சூலமைட் அது மணவாட்டி, நீங்கள் தான் சூலமைட், உங்கள் பேரை போட்டுக்கணும். டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம், டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம் இஸ் நாட் ஃபுல்லி மெச்சோர்ட், இன்னும் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. மாற்றாம் தாய்க்கு இரண்டு ஆண் பிள்ளைகள், ஆகவே கோபக்கார இரண்டு சகோதரர்கள். அதுக்கப்புறம் காவல்காரர்கள், இவன் தேடி அலைகிறான், நைட்டில் தேடி அலைகிறான். அப்போ வந்து யார் நீ அப்படின்னு வஸ்திரத்தை மூடியிருக்க வஸ்திரத்தை பிடிச்சிக்கிறான் கோபமான காவல்காரன், நல்ல காவல்காரன். ரெண்டு விதமான காவல்காரன்களை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். பிரசங்கிக்கப்புறம் சாலமோன் சாங் ஆஃப் சாலமோன்னு வச்சுருக்கு. அந்த பிரசங்கிக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்ட். பிரசங்கின் புத்தகம் என்ன சொல்லுது, யூ கெனாட் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சூரியனுக்கு கீழே நீங்கள் கார்டன் வச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி, உங்களுக்கு திருப்தியே இருக்காது. ஆகவே சூரியனுக்கு கீழே உள்ள அறிவு உங்களுக்கு திருப்தியை தராது, சூரியனுக்கு மேலே உள்ள அன்பு
உங்களுக்கு பொங்கி வழியும் சமாதானத்தையும் பொங்கி வழியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தரும். அதுதான் சாலமன் பார்த்தா பிரசங்கில சொல்கிறான், எல்லாம் மோயை மோயையே அப்படின்றான். அதுக்கப்புறம் இதை எப்படி மொழிபெயர்த்தான்னா, சூரியனுக்கு கீழே எல்லாமே நீர்க்குமிழி வாழ்க்கை. நீர்க்குமிழி அப்படியே வரும் டப்புன்னு போயிடும், நீர்க்குமிழி நிலையாமை அப்படின்னு எழுதுனேன். ஆனால் சூரியனுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொள்ளும் அன்பு, அது நிலையானது, நித்தியம் வரை திருப்தியை தரக்கூடிய ஒரு அன்பு. ராங் திங்ஸ் ஆர் ஷாட் இன் அ ராங் வே அண்ட் யூ எண்ட் அப் வித் டிசப்பாயின்ட்மெண்ட். பட் when you follow the song of solomon right things are shot சரியான காரியங்கள் சரியான வழியில் செல்வதினாலே நிரந்தரமான சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே நீங்க மற்ற பைபிள் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, காஸ்பல்ஸ் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். உன்னத பாட்டு படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே அறிந்து கொள்வேன். Knowing about God is one thing, knowing God is a different thing. But the word says, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை பர்சனலாக ருசித்து பார்க்கணுமானா இந்த சாங் ஆஃப் சாலமோன் புக்கில் தான் நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். வசனம் ஒன்று, சாலமோன் பாடின உன்னத பாட்டு. சாலமோன் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரிலும் ஞானவான். அப்போ இதை நீங்கள் எப்படி சொல்லணும், தேவனால் ஞானவான் ஆக்கப்பட்ட சாலமோன் எழுதிய உன்னதமான பாட்டு. பாட்டுகளிலே தலை சிறந்த பாட்டு, உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அவங்க யோசிக்கிறான், இந்த அன்புக்கு என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறான். யாரு? சாலமன் ராஜா. அப்போ அவங்க நாட்டில் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க எப்பவுமே திராட்சை ரசம் குடிச்சிக்கிட்டே இருப்பான். திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்காய் குடிக்கப்படும் அப்படின்னு பைபிளை சொல்லு. அவனுக்கு திராட்சை ரசம் எவ்வளவு முக்கியமோ அதை போல உங்க அன்புல நான் மயங்கி கிடக்கணும். மயக்கம் வருது, என்ன மருந்து? பிபி அதிகமானதுனால இல்லை, உங்கள் அன்பு என்னை மயக்குது. ஆண்டவருடைய அன்பை அப்படி ருசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பைபிளில் அநேக முத்தங்கள் இருக்கு. மரியாள் ஒருத்தி, வெள்ளைக்கல் பரணி, ஒரு வருட சம்பளத்தில் ஒரு வாசனை திரையமையும் கொண்டு வந்து அந்த திரையத்தை பாட்டிலோட ஜீசஸ் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க, ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், வேணும்போது திறந்து கொஞ்சம் போட்டுங்க அப்படி சொன்னால உடச்சி காலில் ஊற்றிட்டான். அந்த ஊற்றிட்டு அந்த காலை முத்தம் கொடுத்து முடியினால் தொடச்சான். இது மனவாட்டியின் அன்பின் முத்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு 3.5 ஆண்டுகள் சீடனாக இருந்த யூதாஸ் அங்கேருந்து வந்து இயேசு கிறிஸ்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அது காட்டி கொடுக்கும் முத்தம், கிஸ் ஆஃப் பிட்ரேயல், அது ஒரு முத்தம். கிட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவன் கழுத்திலே முத்தம் இடுகிறான். தட் இஸ் கிஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். தமது அப்படிங்கிற யாரா குறிக்கும்? இவளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. முத்தங்களால் கிஸ், கிஸ்ஸஸ். ஒரு தடவை முத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னால வாயின் முத்தங்களால், அதுக்கு என்ன அர்த்தம்? உச்சி 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 உச்சி, அதுதான் முத்தங்கள். வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. என்ன சொன்னா, அப்பா லஞ்ச் டைம் மாத்திரம் வந்து முத்தம் வாங்கிட்டு போகிறேன், ஐ விஷ் ஐ ரிசைன் மை ஜாப், உங்கள் பக்கத்திலே உட்காந்து நீங்கள் முத்தம் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருக்கணும். நான் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன். When I read this passage, I get the kiss of the Lord in my cheek. You will get it. God is not a respecter of persons. தனி சலுகை தேவன் யாருக்கும் காட்டுவது அல்ல. அடுத்த வசனம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள்,
உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உமது பரிமள தைலங்கள், இந்த ஒரிஜினல் வேர்டில் இந்த பரிமள தைலங்கள் பார்த்தீங்கன்னா முத்தங்கள் ப்ளூரல், பரிமள தைலங்கள் ப்ளூரல். பரிமள தைலம்னா சிங்குலர், பரிமள தைலங்கள் ப்ளூரல். அவர் நாமம் யெகோவா இரே, தேவைகளை சந்திப்பவர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர். யெகோவா இரே, தேவைகளை பார்த்து கொள்பவர். யெகோவா சீக்கேனு, வெற்றி தருபவர். அவருக்கு ரிடம்டிவ் நேம்ஸ் இருக்கு, அதுதான் ஊற்றுண்ட தைலங்கள். அவருடைய நாமத்தை அறியும் பொழுது அந்த ஊற்றுண்ட தைலங்கள், ஒவ்வொரு ஏழு தைலங்களும் ஏழு வாசனங்கள். அவருடைய நாமம் பைபிளில் ரிடம்டிவ் நேம்ஸ், அந்த நேம்ஸ் சொல்லணும். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது என்ன, என்னை இழுத்து கொள்ளும்னு சொல்கிறாரு, உமக்கு பின்னே ஓடி வருவோம்னு சொல்கிறாரு ஆண்டவரே. என்னப்பா இது இழுத்து கொள்ளும்னு சொல்கிறாரா? இவர் மெய்ப்பெண் போய் எப்படி இழுத்துப்பார் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பெண் அம்மா கொடுக்குற டார்ச்சரில் மாட்டி கிடக்கா, பாவம் என்னும் உளையான சேற்றிலே அவள் கால்கள் ஊன்றி போயின, அவளால் வெளியே எந்திரிச்சு வர முடியல. அதனால் ஆண்டவரே, நான் துன்பம் என்னும் சேற்றில் கால்கள் சிக்கிக்கொண்டன, பாவம் என்னும் சேற்றில் என் கால்கள் சிக்கிக்கொண்டன, என்னை இழுத்துக்கொள்ளும், கையை நீட்டுங்க, பிடிச்சு இழுங்க, நான் வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் உமக்கு பின்னே ஓடி வருவேன். நடக்க முடியாமல் இருந்த அந்த சுலேமித்தியாவை ஆண்டவர் கரம் கொடுத்து இழுத்த பொழுது அவள் ஓட ஆரம்பித்தாள். நடக்க முடியாதவளை ஓடச் செய்யும் கர்த்தர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சிட்டைகளை அடித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆண்டவர் கை கொடுத்து உன்னை இழுத்துட்டார்னா நீ ஓடுவ, ஐயோ மூச்சு வாங்குது ஆண்டவரே கொஞ்சம் மெதுவாக ஓடுங்க. நானும் ஓடுங்க, நானும் ஓடி வர்றேன், உமது பின்னே ஓடி வருவோம். இப்போ ஓடி வர முடியலையே, ஏன் நான் உன்னத பாட்டு படிக்கல, நான் சுலமித்தியால இல்லை, மாற்றாந்தாயாக இருக்கிறேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். இங்க வந்து சுலமித்தியால் வந்துட்டா அரண்மனைக்கு, ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த சுலமித்தியாளுக்கு இந்த பக்கம் தளபதி, இந்த பக்கம் மினிஸ்டர், இந்த பக்கம் எல்லாம் ஞானிகள், அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவளுக்கு ராஜாட்ட போய் முத்தம் வாங்கணும், பல காரியத்தை சொல்லணும்னு இருக்குது. இந்த கூட்டத்தில் எப்படி செய்கிறது? அதனால் உள்ளத்தில் பல எண்ணங்களை வச்சுட்டு அடக்கி அடக்கி அந்த அன்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறான். அது ராஜாவுக்கு தெரிஞ்சு வச்சு, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்ற, ராஜா ராஜா என்னை அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜா பேசிக்கிட்டே இருக்காரு, மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ஸ்டாப் அப்படின்றாரு. ஐயா இன்னும் சொல்லி முடிக்கல ராஜாவே. பரவாயில்ல, சொல்லி முடிக்காட நாளைக்கு பார்த்துக்கலாம். மகளே சுலமித்தியால் வா போலாம், அவளும் கூப்பிட்டு போய் அவர் ரூம் போயிடுறாரு. என்ன நான் இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள இவருக்கு தெரிஞ்சிருச்ச. எப்படி தெரிஞ்சது? அவருக்கு எல்லாம் தெரியும். நிப்பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அறிவார், வானத்துக்கு ஏறினாலும் அறிவார், சமுத்திரம் ஆழத்திலே சப்மரீனில் போனாலும் அறிவார். அவர் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் அறியும் அன்பர். அப்படி நல்லா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கவலையே வராது. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணரட்டும். மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். அன்பை உணருங்கள் போதும், இயேசுவின் அன்பை உணருங்கள் போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.
நல்லவர் துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். ஓ கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்பவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்பவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமே. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமே. Hallelujah, 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 hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமே. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே ராஜா. வாக்குகள் பல தந்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. ஒரு தந்தையை போல நீர் எங்களை தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
ஸ்துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து நாளைக்கு வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் நாங்கள் ஏங்கி நின்றோம், ஆனால் காலத்தை படைத்தவர் நீர் எங்களை தேடி வந்தீர். எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் சனம் எங்களை உயர்த்தி வைத்தீரேன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் சனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் சனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு நாங்கள் சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். ஆனால் நீர் எங்களை பார்த்து சொன்னேன், பயப்படாதே, நான் உனக்கு முன் செல்கிறேன் என்று வைத்து எங்களை நடத்தி வந்தேன். நன்றி செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எரிகோவின் படை எம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு நீர் எங்களுக்காக யுத்தம் செய்தீர். எங்களை பாடச் செய்தீர், உம்மை துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீரே. உமக்கு நன்றி. எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தி துதிக்க செய்தி, எரிகோவின் மாதிர்களை இடிக்க செய்தி. பாட செய்தி துதிக்க செய்தி, எரிகோவின் மாதிர்களை இடிக்க செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம்,
ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தேன். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். பரிசுத்தமுள்ள தேவன் அவரை நோக்கி சொல்வோமா, பரிசுத்தரே நீர் எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதினால் எங்களுக்கு தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் வாழ்விலே குறைவே இல்லை என்று சொல்லி எங்களுக்காய் புதிய காரியங்களை செய்கிற தேவன், உம்முடைய நீதியை எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற தேவன், இந்த நாளிலே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி சொல்லி, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நாங்கள் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. புழுதியிலிருந்து எங்களை உயர்த்தி ராஜாக்களோடு உட்காரச் செய்தவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்தென்னை உயர்த்தினரே, ராஜாக்களோடு அமர்த்தினரே. உழுதியில் இருந்தென்னை உயர்த்தினரே, ராஜாக்களோடு அமர்த்தினரே. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்களுடைய விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது.
நம்பின ஒரு நற்சாட்சியில் கைவிட்டாலும் எங்களை காப்பாற்ற நீர் உண்டு. நாங்கள் பயப்படுவதில்லை. நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நற்சாற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நற்சாற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆண்டவரை நோக்கி சொல்லுமா, வருத்தங்கள் பசிதாக ஏற்பட்டாலும் நாங்கள் உங்கள் மேல வைத்திருக்கிற விசுவாசம் பெரிது. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எங்களுக்காய் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து ஜெய கர்த்தராய் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களை நான் நம்புகிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி சொல்வோமா, மீண்டுமா சொல்வோமா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்களுடைய விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. ஏனென்றால் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களை உங்க மார்போடு எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவரே. எங்களை நம்பி உங்களுடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உமக்காய் நாங்கள் ஓடும்படியா எங்களை நீர் வைத்திருக்கிறீங்களே. உமக்கு நன்றி என்று சொல்லி மீண்டும் சொல்லுவோமா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்சாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. இயேசுப்பாவை பார்த்து சொல்லுவோம், நம்பினோர் நற்சாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாபா சந்தரதிக்கமா உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், உன் மேல் அன்பு வைத்திருக்கிற நானே வந்து உனக்கு யுத்தம் செய்வேன். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோக்கி சொல்வோமா, இசப்பா கலங்கின நேரங்களில் நீர் எங்களோடு கூட வருபவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். உறவுகள் மறந்தாலும் நீர் எங்களை மறப்புவ தேவனில்லை. காலங்கள் மாறினாலும் உங்களுடைய அன்பு மாறாது என்று சொல்லி கரங்களை உயர்த்துவோமா. தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை ராஜா. நீங்க தான் எங்களுடைய துருகம். நீங்க தான் எங்களுடைய கேடகம் என்று சொல்லி முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமாங்க.
கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறங்கள் உயர்த்தி. நீங்க தாம்பா என் நம்பிக்கையே, உம்மையன்றி வேறு துணை மகதராசந்தரம். நீங்க தாம்பா என் நம்பிக்கையே, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயினும் எங்கள் முன் இருப்பினும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர், நீர் பரலோக தந்தை, இந்த உலகத்து தந்தை எங்களுக்காய் யாவையும் செய்யும் பொழுது பரலோக தந்தை நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறீர்கள். எங்களுக்காக உங்களுடைய உயிரையே தந்த தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க சொல்லுமா. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனுஷனின் தூஷனை மனமடிவடைவது நேரங்களுடைய பக்கம் உண்டு, தோல்விகள் எங்களுக்கு நாவுகள் எங்களுக்கு எதிராய் சாட்சிகளை சொன்னாலும் எங்களுக்காக வாதாட நீர் உண்டு என்பதை நாங்கள் மறக்கவில்லை. மனுஷனின் தூஷனை மனம் அடிபடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனுஷனின் தூஷனை மனம் அடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை சொல்லுமா. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில்
கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளையிலேயும் கூட உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலே இருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை நாம் கேட்கும்படியாக நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய போதகரை கொண்டு அநேக காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாற்றினதற்காக என் தேவனை சோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். அப்படியே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக மை சோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளையிலேயும் உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலே உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் அதிகமாய் சிந்தித்தோம் ஐயா. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பாக இருக்கிறது, எங்களை இழுத்து கொண்ட ஒரு அன்பாக இருக்கிறபடியினாலும் ஆண்டவரே, உளையான சேற்றில் கலந்த இருந்த என்னை நீர் தூக்கி எடுத்து உம்முடைய அன்பினால் என்னை அரவணைத்து கொண்ட தயவிற்காக நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் நீர் இழுத்து கொண்ட தயவிற்காக சோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை அதிகமாய் தாங்கி எங்களை வழிநடத்தி வந்த தயவிற்காக சோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு வாரமும் புதிய செய்திகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் உமது வருகைக்கு எங்களை ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே.